கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த எழுபத்தாறு வயதுடைய முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நபர் கடந்த ஜனவரி மாதம் சவுதி அரேபியா சென்று கடந்த மாதம் 29ஆம் தேதி நாடு திரும்பினார் பின்னர் அவருக்கு கடுமையான காய்ச்சலும் தொண்டை வலியும் இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அவருக்கு உயர் ரத்த அழுத்தமும் ஆஸ்மாவும் இருந்ததாகவும் இதனுடன்பது வைரஸ் தொற்றும் சேர்ந்து கொண்டதால் உடல்நிலை மோசமாகி கல்புர்கியில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் முதலில் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அவரது இரத்த மாதிரி பெங்களூருவில் உள்ள நோய் தொற்று தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டது ஆராய்ச்சி முடிவுகள் வரும் வரை காத்திருக்காமல் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்கினர் இருப்பினும் மருத்துவர்களின் அறிவுரையை மீறி அந்த நபருடன் இருந்தவர்கள் அவரை கல்புறுக்கியிலிருந்து ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போதும் அது பலனிக்காமல் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது அந்த நபரின் வீடு மற்றும் அவரோடு இருந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நோய் தொற்றை தடுக்கும் முயற்சியில் கர்நாடக மாநில சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இந்தியாவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது இதில் இந்தியர்கள் ஐம்பத்தி ஏழு பேர் வெளிநாட்டினர் பதினேழு பேர் அதிகபட்சமாக கேரளாவில் பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய பதினோரு லட்சத்து பதினான்காயிரம் பேருக்கு விமான நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே கேரளாவில் நேற்று மேலும் இரண்டு பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கோவிட் வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்ள இலவச தொலைபேசி எண்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் புதுச்சேரியில் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மத்திய அழைப்பு மையத்தை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள